நேசத்திற்குரிய நேயர்களே வணக்கம் மூன்றாம் உலக போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உலக எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் இந்த தொடர் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் அதிலும் குறிப்பாக யூதர்களுடைய வரலாற்றை தான் அண்மை அண்மைக்கால பதிவுகளிலே பேசி வருகின்றேன் கடந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வசதியாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அவைகளையும் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் யூதர்களுக்காக இஸ்ரேல் என்ற ஒரு தனிநாடு என்றைக்கு உருவாக்கப்பட்டதோ அன்றைக்கே பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விட்டது இந்த பாலஸ்தீனியர்களுக்கென்று ஒரு தனிநாடு உருவாக்கி கொடுப்பதற்காக பாலஸ்தீனியர்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்த அந்த யாசரா அராஃபத் யாசரா அராஃபத் செய்து கொண்ட அந்த ஒரு ஒப்பந்தம் இதன் காரணமாக யாஸ்ரா ரஃபத்தினுடைய மதிப்பு பாரசீன மண்ணிலே மிக மிக வேகமாக சரிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இதுவரையிலான எல்லாம் நான் உங்களுக்கு கடந்த பதிவுகளிலே தெளிவாக எடுத்து வைத்திருந்தேன் இப்படி நார்வே நாடு எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியின் காரணமாக யாஸ்ரா ரஃபத் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ஒரு ஒப்பந்தம் பாரசீனிய விடுதலை இயக்கம் குறித்தான அந்த மதிப்பை அந்த பாரசீனர்கள் மத்தியிலே இல்லாமல் போக செய்துவிட்டது பாரசீனிய மண்ணிலே பாரசீனிய விடுதலை இயக்கத்திற்கு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக யாசர் ஆரஃபத்தை என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே தான் அந்த பிராந்தியத்திலே இருந்த ஒரு மிக முக்கியமான நாடு ஈராக் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு அந்த நாட்டினை அப்பொழுது சதாம் ஹுசேன் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இந்த சதாம் உசேன் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் அவர் திடீரென்று குவைத்து நகரத்தை ஒரே நாள் இரவிலே கைப்பற்றி கவளிகரம் செய்து தனது ஆட்சியோடு அதை விட்டார் இந்த ஒரு சிறிய செயல் உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திவிட்டது எப்படியாவது மத்திய கிழக்கு பகுதியிலே தான் கால் ஊன்ற வேண்டும் என்று அமெரிக்கா சிந்தித்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டம் அமெரிக்காவினுடைய அதிபராக ஜார்ஜ் புஷ் அவர்கள் இருந்தார்கள் அது ஜார்ஜ் புஷ் அவர்கள் பரம்பரையாகவே எண்ணெய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரம்பரையிலிருந்து வந்தவர் எனவே அவருக்கு இந்த எண்ணெய் வளம் கொழுக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா ஈரான் ஈராக் போன்ற கொய்த்து போன்ற நாடுகள் மீது ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது அந்த ஒரு காலகட்டத்திலே தான் சதாம் ஹுசேன் திடீரென்று இப்படி கொய்த்து நகரத்தின் மீது படையெடுத்து அதை ஒரே நாள் இரவிலே தனது நாட்டோடு இணைத்துக் கொண்டார் இந்த செயலை அமெரிக்கா ஊதி ஊதி மிகப்பெரிய பிரச்சனையாக்கிவிட்டு பணிகளிலே இறங்கியது சவுதி அரேபியாவை நீங்கள் நேரடியாக சதாம் ஹுசேன் மீது படையெடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு துணையாக எங்கள் அமெரிக்க ராணுவம் இருக்கும் என்று சொல்லி அமெரிக்க ராணுவத்தை ரகசியமாக அவர்கள் கொண்டு போய் சவுதி மண்ணிலே இறக்கிவிட்டார்கள் இப்படி ஒரு போர் சூழல் ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் சதாம் ஹுசேனுக்கு ஆதரவாக பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் செயல்பட்டால் ஒருவேளை பாலஸ்தீனியர்கள் மத்தியிலே யாசரா செல்வாக்கு கூடும் என்று யாசரா ரஃபத்து சிந்தித்திருக்கலாம் யாஸ்ரா ரஃபத்தும் சதாம் ஹுசேனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் அந்த நேரத்திலே அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது சதாம் ஹுசேன் என்ன இருந்தாலும் ஒரு அரேபியர் இஸ்லாமியர் அவரோடு நாம் சேர்கிற பொழுது இஸ்லாமியர்கள் மத்தியிலே தமக்கு ஆதரவு கிடைக்கும் என்று யாஸ்ரா ரஃபத்து நினைத்தார் ஆனால் சர்வதேச ஊடகங்களுடைய வலிமை சதா ஹுசேன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம் எனவே ஒரு உலக பயங்கரவாதிக்கு பின்னால் அவரோடு கூட்டணி அமைத்து கொண்டு யாஸ்ரா அரஃபத்து நின்று கொண்டிருப்பதை இப்போதும் பாலசீனியர்கள் ரசிக்கவில்லை சர்வதேச சமூகங்கள் ரசிக்கவில்லை எனவே இந்த முயற்சியும் யாஸ்ரா அரஃபத்திற்கு பலன் அளிக்கவில்லை இந்த சதாம் ஹுசேனிடமிருந்து கொய்த்து எப்படி மீட்கப்பட்டது இந்த சதாம் ஹுசேனை எப்படி அமெரிக்கா கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தியது கடைசியிலே இந்த சதாம் உசேன் எப்படி தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்டார் இறந்து போனார் இது போன்ற செய்திகளையெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் எல்லாம் தனியாக காண இருக்கிறோம் இப்போதைக்கு அந்த கதை நமக்கு தேவையில்லை என்கின்ற காரணத்திற்காக இப்படி யாசர் அரஃபத் சதாம் ஹுசேனுடைய நட்பு அது வெளியான அந்த ஆதாரங்கள் இவைகளெல்லாம் யாசர் ஆரஃபத் மீது இருந்தான ஒரு செல்வாக்கை குறைக்கக்கூடிய வகையிலே தான் அமைந்திருந்தது சரி இதிலும் நாம் நமது செல்வாக்கை இழந்து விட்டோம் அடுத்து வேறு என்ன செய்வது எதை செய்வதன் மூலம் நாம் பாலசீனர்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் இப்படி யாசர் அரஃபத் சிந்தித்து கொண்டிருந்தார் கடைசியிலே அவர் தனக்கு பழக்கமான தனக்கு பெயரும் புகழும் வாங்கி கொடுத்த அதே ஆயுதத்தை கையிலே எடுக்கலாம் என்று தீர்மானித்தார் ஆனால் இந்த முறை அந்த ஆயுதத்தை எடுத்ததற்கான காரணம் வேறு என்ன ஆயுதம் அது எதற்கான காரணம் என்று சொன்னால் அல்லக்ஸா இண்டிஃபதா என்று உலகத்தையே நடுங்க செய்த அந்த ஆயுதம்தான் அந்த அல்லக்ஸா இண்டிஃபதா என்றால் என்ன அது நீண்ட காலமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இது குறித்தெல்லாம் நாளைய பதிவிலே உங்களுக்கு நான் விரிவாக விளக்க இருக்கின்றேன் நன்றி